புற்றுநோய் போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்து தயாரிப்பிற்கு முக்கியமானது என கண்டறியப்பட்டுள்ள மருந்துக்கான கஞ்சாவை ஸ்ரீலங்கா ஏற்றுமதி செய்ய தயாராகி வருவதாக சமூக சுகாதார இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களுக்கு இதற்கான அனுமதியை பெற்று நாடாளுமன்றத்தில் பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உலகில் பல நாடுகளில் மருந்து உட்பட பல தயாரிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் கஞ்சாவை பணப்பயிராக பயிரிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டகாலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.